ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மவுத் அல்சர். அதாவது வாய்ப்பம் கண்டிப்பாக மந்த்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப தொல்லை கொடுத்துட்டு போயிடும். இந்த மவுத் அல்சரில் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக காரமோ இல்லை வேறு ஏதாச்சும் பட்டாலும் ரொம்ப பெயின் இருக்கும். ஆனால் இந்த வாய்ப்பும் எதனால் நமக்கு கண்டினியூஸாக வந்துட்டுருக்குன்னு தெரியுங்களா? நம்ம பாடி வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பாக 2 to 3 liters தண்ணி வரையில் குடிக்கணும்னு நம்ம படிச்சிருக்கோம். ஆனால் கண்டிப்பாக நம்ம எப்பயுமே அதை செய்கிறதில்ல, அதனால் இந்த வாய்ப்பும் வரும். அது இல்லாமல் நம்ம ஸ்டொமக்கில் அல்சர் ஃபார்ம் ஆகிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வாயிலையும் புண்ணு வரும். அண்ட் தேர்ட் திங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதிகமாக ஸ்ட்ரெஸ் ஆகும்போதோ கோவப்படும்போதோ இந்த மாதிரி மவுத் அல்சர் அதிகமாக வரும். அது இல்லாமல் நம்மளுடைய பாடி வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக ஹீட் ஆனாலுமே கண்டிப்பாக இந்த மவுத் அல்சர் வரும். இதை க்யூர் பண்ணுறதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம அதிகமாக தண்ணி குடித்தாலே கண்டிப்பாக ஸ்டாப் ஆகிடும். இது கொஞ்சம் கொஞ்சமாக வரது நின்றோம். அது இல்லாமல் நம்ம அல்சர் இருந்துச்சுன்னா நம்ம நிறைய நேரத்துக்கு சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா அல்சர் வரது மவுத் அல்சர் வரது ஸ்டாப் ஆகிடும். அது இல்லாமல் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுனால கண்டிப்பாக இது ஸ்டாப் ஆகிடும். அது இல்லைன்னா நமக்கு வந்துடுச்சுன்னா அதை எப்படி நம்ம கட்டுப்படுறதுன்னு பார்த்திங்கன்னா விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் இல்லை விட்டமின் சி இருக்கிற ஃபுட்டாக இல்லைனா அந்த மாதிரி டேப்லெட் சாப்பிட்டிங்கன்னா இது 2 to 3 days சரியாயிடும். அப்படியும் இல்லை எனக்கு அது குயிக்காக ரிலீஃப் ஆகணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற ஆயின்மெண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா 1 or 2 days சரியாயிடும். தேவைங்கிறதுனா வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க.